ஹாய், இன்றைக்கி மதர்ஸ் மெனுவில் நம்ம எக்லெஸ் பன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு போல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹாஃப் கப் மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் வேண்டாம், ரொம்ப கோல்டாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு வார்மாக எடுத்துக்கோங்க. கை வச்சு பார்க்கும்போது வார்ம் ஃபீல் இருக்கணும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்ட்டு சுகர் நல்லா கரையிற அளவுக்கு ஸ்பூனை வச்சு கரைச்சின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது ஆக்டிவ் ஆகுற வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து எக்லெஸ் பன் ரெசிபி பண்ணுறதுனால அந்தளவுக்கு சாஃப்டாக அந்தளவுக்கு ஹோல் ஹோலாக எப்படி பண்ணுறதுன்றதுக்கு சீக்ரெட்டான மெத்தட் தான் இது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துன்ட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதாக்கு 1/2 கப் தண்ணி, அதாவது 125 ml தண்ணி வந்து சேர்த்துன்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம சத்தமாவு கஞ்சி, புழுங்கரிசி கஞ்சிலாம் எந்த அளவுக்கு வைப்போமோ அந்த மாதிரி கஞ்சி கூழ் மாதிரி எடுத்துக்கோங்க. காய்ச்சி எடுத்துன்ட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மாவு பிசையும்போது அது கூட சேர்த்து பிசைஞ்சோன்னா பன் செம்ம சாஃப்டாக கிடைக்கும். எக்லெஸில் இவ்வளோ சாஃப்டாக கிடைக்குமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நமக்கு என்ன தான் இந்த டைமில் வெளியில் சாப்பிட்லனாலும் எனக்காவது ஒரு ஃபுட் கிரேவிங் வரும், பர்கர் சாப்பிட்ணும், இல்லை வடைப்பாவை சாப்பிட்ணும், பன் பட்டர் ஜாமே சாப்பிட்ணுன்ற ஆசை வந்ததுன்னா கண்டிப்பாக முத நாளே பிளான் பண்ணிவிட்டு இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இது கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் ரெசிபீஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கூழ் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஹெவி பாட்டம் பேன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் டக்குன்னு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா பிசைங்க, சூடாக போட்டு பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் பன் ரைஸே ஆகாது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். அதுக்கிடையில் இந்த பக்கம் நமக்கு வந்து அந்த ஈஸ்ட் மிக்சரில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். 2 கப் மைதாங்கிறது 1 கப்புங்கிறது 250 ml. ஸோ 2 கப் மைதா சேர்த்துன்ட்டு நம்ம அந்த கூழ் கிண்டி வச்சுருக்க மிக்சரையும் இது கூட சேர்த்துன்ட்டு நல்லா பிசைஞ்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கியாக தான் இருக்கும் டோ. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு 30 to 40 minutes நீங்கள் மாவு பிசையணும். எந்த அளவுக்கு டோ வந்து சாஃப்டாக பிசைறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக பன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உள்ள ஹோல்ஸ்லாம் நல்லாவே பன் அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் பிசைகிறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பவுலில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கவுண்டர் டாப்லேயே போட்டு அப்போ தான் நல்லா பிசைகிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இடையில ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்ட்டு நல்லா ஒன்றா திரட்டினதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹார்ட் சர்ஃபேஸ் ஏதாவது க்ளீனாக வச்சுன்ட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்படியும் ஒரு 30 to 40 minutes ஆகும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகுறது நல்லா தெரியும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு போலில் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு ஒரு 1 hour அந்த பக்கம் வச்சுடுங்க. ஸோ மாவு வந்து இப்போ நம்ம வைக்கிறதுக்கு டபுள் தி சைஸ் அப்படியே ரைஸ் ஆகும். ஸோ அப்போ எகெயின் பஞ்ச் பண்ணிவிட்டு எகெயின் பிசைய ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ 1 hourக்கு நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டுலாம். நான் இப்போ எந்த சைஸில் என்ன மாதிரி சைஸில் இருக்குன்றதை காமிக்கிறேன். ஒரு 1 hourக்கு அப்புறம் எந்த மாதிரி சைஸில் ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு வார்மான ப்ளேஸில், அதாவது கிச்சன்லேயே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. இப்போ இந்த சைஸில் இருக்க போலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ரைஸ் ஆகிற இந்த 1 hour கேப்பில் நம்ம பர்கர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வீட்லேயே பேட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்துட்டுருக்கேன். எடுத்துன்ட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். அந்த 1 hour ஆகிடுத்து இது எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே டபுள் தி சைஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பஞ்ச் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே ஏர், அந்த ஏரியா தான் இருக்கும். ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு இது உங்களுக்கு என்ன ஷேப்பில், அதாவது ரொம்ப பெருசாக பன் வேணுமா இல்லை குட்டி குட்டியாக இருந்தால் போருமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நார்மலாக சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கிற மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ, எந்த பேன் உங்கள் வீட்டில் என்ன பேன் இருக்கோ
அதாவது ஃப்ளாட்டாக இருக்கணும் பேனு, அதில் வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை பன் அதில் வைக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு, ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச் கேப் விடுங்க. ஏன்னா இது மறுபடியும் ரைஸ் ஆகணும், ரைஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பன் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. என்கிட்ட பேக்கிங் பேனே இருக்கிறதுனால நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஃப்ளாட்டாக என்ன பேன் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துன்ட்டு எத்தனை பன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு எத்தனை பன் வைக்க முடியுமோ அத்தனையே நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் பர்கர் வந்து கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 7 பன் இதில் நான் வச்சுருக்கேன். வச்சுன்ட்டு இதை அகைன் மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தனியாக எடுத்து, ஒரு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் இது ரைஸ் ஆகிற அளவுக்கு தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நல்லாவே ரைஸ் ஆகிடுத்து. இப்போ இந்த பக்கம் நான் ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துன்ட்டு உள்ளே குக்கரில் போடுற அந்த பாட்டமில் உள்ளதை போட்டுட்டு அது மேலே இந்த பேன் வச்சுருக்கேன். ஸோ மீடியமான ஹீட்டில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு நம்ம பன் எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட அவன் இல்லை இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேலெலாம் அந்த ப்ரௌன் கலர் வராது. ஏன்னா அவனுங்கும்போது மேலே ஒரு கிரில்லர் இருக்கும், கீழே ஒரு கிரில்லர் இருக்கும். அதாவது ஓடிஜியில் மேலே ஒரு கிரில்லர், கீழே ஒரு கிரில்லர் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ரோஸ்டாக கிடைக்கும். இதை நம்ம இப்படி ஸ்டீம் பண்ணுறதுனால ஒயிட் கலரில் தான் கிடைக்கும். இது மேலே லைட்டாக மில்கோ இல்லை சில்லி தண்ணி ஏதாவது மேலே தடவிட்டு அது மேலே எள்ளு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் எள்ளு இல்லை, கருப்பு எள்ளு தான் இருந்தது. ஸோ நான் அதை சேர்த்துட்டுருக்கேன். இந்த பக்கம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சுருங்க. தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரையாக உருளைக்கிழங்கு இருந்தால் தான் உங்களுக்கு பேட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த பேட்டிக்கு இந்த மைதா மாவு பேஸ்ட் பண்ணுறதோ இல்லை பிரெட் க்ரம்ஸில் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. மெயினாக அந்த உருளைக்கிழங்கு பேஸை வச்சே நான் வந்து பேட்டி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட வேறு எதுவும் சேர்க்காமல் பண்ணும்போது, இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்ட்டு இதில் நான் வேறு எந்த வெஜிடபிளும் இன்றைக்கி சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா க்ரீன் பீஸோ இல்லை கேரட் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பொட்டேட்டோ மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரில் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துன்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதையுமே நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ நான் இதில் தேவையான அளவு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இது ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கிடையில் இங்கே பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஏன்னா நமக்கு மேலே ஹீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாததுனால ஒயிட் கலரில் இருக்கும். இப்போது அந்த ஆறின நம்ம ஸ்டஃபிங்கை வந்து பேட்டி ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் பேட்டி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி தான் தட்டி தட்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு பர்கர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம பேட்டி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு குட்டியும் சேர்ந்து இதில் வந்து பேட்டி பண்ணுறதுக்கு அழகாக பண்ணுவாள். இந்த மாதிரி டைமில் பண்ணும்போதே நீங்கள் வந்து அலோ பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பின்னாடியும் அவங்க இதே மாதிரி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போவே வேண்டாம் இல்லை நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்ம நினைக்கும் போது அவங்க ஹெல்ப் பண்ணாமல் விட்டுடுவாங்க. கொஞ்சம் ஷேப் அந்த மாதிரி தான் இருக்கும், பட் அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். பண்ணும்போது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி வாங்கி வச்சுட்டுருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறமா பர்கர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அந்த பன்னை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதை இடையில வச்சு சீஸ் வேணுங்கிறவங்க சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட லெட்யூஸு அந்த மாதிரி இல்லை ரா வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆனியனோ ஏதோ வைக்கிறீங்களோ எது விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து. இதை இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு ஃபோக்கோ இல்லை ஏதாவது ஃப்ளாட்டான ஸ்பூன் வச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பட்டர் க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டிக்கிற ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாட்டான ஸ்பூன் வச்சு
கொஞ்சம் அடியில் உள்ளதை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா பன்னை ஈஸியாக எடுத்துடலாம். நான் ஃபோர்க் வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராக ரெடியாக இருக்குது பன்னு. நான் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடியில் நல்ல க்ரஸ்டாக இருக்கு, மேலே நல்ல சாஃப்டாக இருக்கு. ஸோ இது நம்ம வந்து ஒன்று நான் பிச்சை காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கை வச்சு அந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ பன் எப்போவுமே வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப காற்று மாதிரி இருக்கும், அப்போ தான் அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் இதை இப்போ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்ம அந்த கூழ் கிண்டி ஊற்றும் போது தான் நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட் கிடைக்கும் எக் இல்லாமல் பண்ணும்போது. இது எக்லெஸ்னே நம்ப முடியாது அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது. ஸோ பர்கர் பண்ணுறதுக்கோ இல்லை வடப்பாவோ இல்லை பன் பட்டர் வச்சு ஒரு ஜாம் வச்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி காமிச்சேன். இப்போ எங்கிட்ட ஓடிஜி இருக்குது. ஸோ நான் வந்து அதுலேயும் ஒரு செட்டை வந்து பேக் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மாவு லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ நான் அதையும் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மொத்தமாக எனக்கு இந்த 500 ml அதாவது மைதாவில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 11-12 பன் கிடச்சிது. இப்போ இங்கே பட்டர் சேர்த்துட்டு நம்ம பேட்டிஸ்லாம் வந்து நல்ல கட்லட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ பட்டரோ இல்லை ஆயிலோ எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நான் தோசை தவாலே பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதில் இந்த மாதிரி பாட்டி பாட்டியாக பண்ணி வச்சுருக்கதை வச்சு எடுத்துருங்க. நான் பிரெட் க்ரம்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. ரொம்ப ஓவர் ஹெவியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏற்கனவே பன்னு அதில் இந்த மாதிரி பாட்டி பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் தான் நான் இப்படி பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போதே பாட்டி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பட்டர் சேர்த்து சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இப்போ வந்து பன்னை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக அந்த போஸ்லாம் எப்படி அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம சும்மா ஒரு சீஸ் ஸ்லைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த பேட்டி வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பன்னையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கிடையில் இங்கே பேட்டியும் ரோஸ்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி அவனில் உள்ளதும் பேக் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பேட்டியும் ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் அவனில் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. 25 minutes வச்சுருங்க அவனில், 220 Fahrenheit வச்சுக்கோங்க. ஸோ பேட்டி ரெடியானதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஒருவேளை உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் தோசை தவாலையே அந்த பன் ரெசிபி பன்னை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுலேயே நீங்கள் வந்து சீஸ் போட்டு இந்த மாதிரி பேட்டியும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவனில் உள்ள பன் எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். இப்படி அமைக்கி பார்த்தோன்னா அது எகெயின் உப்புலாகும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதில் 6 பன் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே வந்து 7 பன் + 6 13 பன்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பேட்டிஸும் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போது இதே தவாவில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்டை சேர்த்துட்டு அவன் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், பன்னை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அதில் சீஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பர்கர் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு நீங்கள் சீஸ் வைக்கும் போது தான் சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 2 பர்கரை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்ட்டு இந்த பக்கமும் பட்டர் தடவிட்டு இன்னொரு பன்னையும் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துன்ட்டு ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆக விட்டுறாதீங்க. ரொம்ப லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம்
சீஸ் ஸ்லைஸ் அதில் வச்சுட்டு எனக்கு அன்றைக்கி ஸ்லைஸ் தான் கிடச்சிது, சீஸ் க்யூப்ஸ் கிடைக்கல. க்யூப் கிடச்சிதுன்னா உங்களுக்கு திருவி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்லைஸ் வந்து இதை விட பெருசாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மட்டும் இதில் சேர்த்துன்ட்டேன். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட ஓடிஜி இருக்குன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேக்கிங் ட்ரேலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ், 250 ஃபாரன்ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சீஸ் மெல்ட் ஆயிரும், கொஞ்சம் பன்னும் ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தோசை தவாவில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக பர்கர் ரெசிபி கிடச்சிருந்தது. நான் இன்றைக்கி பன்னும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பேட்டி ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வச்சு எப்படி பர்கர் பண்ணுறதும் ஷேர் பண்ணியிருக்கேன். மதர்ஸ் மெனு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Please like, share and subscribe. Bye. Thank you. Bye.